ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஒர்க். அனைவருக்கும் எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு அழகான தோரணம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்க முடியும். இந்த பேப்பரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விசிறிக்கு மடித்த மாதிரியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அழகாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு க்ளூ வச்சு ரெண்டாக மடித்து ஒட்டுங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பாருங்கள். நான் இந்த மாதிரி 6 இலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தோரணம் தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு பெரிய தோரணமாக வேணும்னா நீங்கள் 12, 24 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ அந்த சைடில் தொங்குகிற ஓலையை செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக இந்த பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும்னு தோணுது, அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது சிசர் வச்சு நம்ம ஓலையோட ஷேப்புக்கு இந்த பேப்பரை கட் பண்ணிக்க போகிறோம். கடைசிலேருந்து 1 இன்ச் கேப் விட்டு கிராஸாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு கட் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூஸாக எண்டிங் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். கட் பண்ண இடத்துலலாம் நீங்கள் க்ளூ வச்சு அதை அப்படியே ரெண்டாக மடித்து ஒட்டிக்கணும். இந்த ஓலை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதை நல்லா ஃபோல்டு பண்ணி ப்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோரணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இந்த தோரணத்தை விநாயகருக்கு பின்னாடி தொங்க விட்டுருக்கேன். நீங்கள் டோருக்கு முன்னாடியும் தொங்க விடலாம். எங்கே உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய்.